ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது எனக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ இப்போ கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இப்போது வந்து நான் ரெகுலராக வீடியோ போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான் இது. அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வரப்போகுது, எப்படி நம்ம சேனலை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட் வீடியோ தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு அப்பாலஜிஸ் வீடியோவாக கூட இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அடுத்தடுத்து வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுவீங்கன்ட்டு. நான் ரொம்ப யாருக்குமே ரொம்ப என்ன ப்ராப்ளம்ன்றது என்ன ப்ராப்ளம் அப்படி என்னன்றது என்னால் சொல்ல முடியல, கன்வே பண்ண முடியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா 134 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போடாத இந்த காலத்தில் வந்து ரொம்ப சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலைட் டேஞ்சரஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நாளாக நான் விளையாடணும்னு இருந்தேன். இது வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் மேப் காமிக்கிறேன். நம்ம வந்து நம்மளுடைய ஓன் மில்கிவே கேலக்சியில் நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேமு. ஒரு ஸ்பேஸ் சிம் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஸ்பேஸில் இருக்கிற ஒரு சிமுலேஷனே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக வந்து இந்த ஸ்டார் சிஸ்டமில் இருக்கேன். நீங்கள் அப்படியே ஜூம் அவுட் பண்ணோன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி ஃபுல்லாகவே இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 பில்லியன் ஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த கேமோட விஷயம்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேம் பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த கேமுக்குன்னே தனியாக ஒரு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலான்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பேசணும் உங்ககிட்ட அடுத்தடுத்து என்ன அப்டேட்டுன்னு சொல்லி. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இந்த கேம் விளையாடிக்கிட்டே பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பரான ஒரு கேம். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இந்த கேம் பற்றி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் பற்றி வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா ஸ்பேஸில் இருக்கிற ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. 2020ன்ற இந்த இயர் வந்து ரொம்ப மோசமாக போச்சு எங்களுக்கு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல, அப்லோட் பண்ண முடியல. ஆனால் இந்த டைம் பீரியட்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிது எனக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ அவங்களுக்காக திருப்பியும் வந்து நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்களை நான் அப்டேட் பண்ணலான்ட்ருக்கேன் நம்ம சேனலில். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேஜர் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அண்ட் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர், அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேஜர் அப்டேட்டில் இருக்குது. அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்லேண்ட் காஸ்கேடியா ட்ரக்கெலாம் வந்து வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் வந்து நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலராடோ மேப்பு டிஎல்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஒன்றும் பாதி கூட கிடையாது, இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த கொலராடோ மேப் டிஎல்சி. ஸோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோ ட்ரக் சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வர அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேப் டிஎல்சி வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ லேண்டிங் கியர் எடுக்காமே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்.
ஓகே ஸோ யூரோ ட்ரக்ஸ் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் அண்ட் அமெரிக்கன் ட்ரக் அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் சிமுலேட்டர் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே போர்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் பஸ் சிமுலேட்டரோட வியூஸும் அதிகம். ஸோ பஸ் சிமுலேட்டர் எதிர்பார்க்குறவங்களுக்கு அடுத்த வீடியோவே நான் ஃபஸ்ட்டே நான் வந்து பஸ் சிமுலேட்டர் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் சிமுலேட்டர் வந்து கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து அடுத்த ஜான்வரியில் வரும். ஸோ ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பஸ் சிமுலேட்டர் கேமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளையாடிட்டு இருக்கேன் இந்த கேம் எலைட் டேஞ்சரஸ். இந்த கேம் பற்றி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இது வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஸோ இந்த கேம் இந்த கேம் பற்றி நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து உண்மையாகவே வந்து ஸ்பேஸ் அதாவது ஸ்டார் வார்ஸ் மூவி அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த கேமில். ஒரு ஒரு 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக அதாவது இப்போ இருக்க நம்ம சயின்ஸ் வந்து சயின்ஸை வச்சு ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்துருப்பாங்க இந்த கேமை. இப்போ இந்த கேம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லப்போனால் மிஸ்டு சர்வைவல் கேம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலான்னு வச்சுருந்தேன், அதுவும் என்னால் இது பண்ண முடியல. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமாக வரும் நமக்கு. நம்ம சேனலில் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலான்ருக்கேன். எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் கான்சோல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 5 கான்சோல் ரிலீஸ் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் 5 வந்து இந்தியாவுக்கு ரிலீஸ் ஆகலை. ஏதோ ஒரு இந்த ப்ராப்ளம்ன்றனால ஏதோ மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ன்றனால இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. ஸோ வந்து அந்த கேம் பார்த்தீங்கன்னா சாரி பிஎஸ்ஐ அந்த கான்சோல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் அடுத்த வருஷம் நான் வாங்கலான் இருக்கேன். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கன்சோல் இருந்தால் தான் வந்து பிசி அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சோல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம்லேயே தான் இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கோ இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ரொம்பலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணல இந்த செட்டப்பில் வந்து நான் ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh உள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் எல்லாமே சேர்த்து. ஸோ கொஞ்சம் காசு போட்டு அடுத்தடுத்த விஷயம்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நம்ம ஏன்னா வந்து இது வந்து இந்த மாதிரி கேம் விளையாடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறதுன்றது என்னோடய பேஷனு. ஸோ அது ஏன் விடணும் அப்படின்றதுனால அது மட்டும் இல்லாமல் 134 பேர் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் யூடியூப் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன விஷயந்தான். 134 பேருன்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை யூடியூப் ஸ்டாண்டர்டில் சொன்னால். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். 134 பேர் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருக்கேன். ஸோ வந்து அது மாதிரி அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியான கண்டென்ட் தான் விடணும் அப்படின்றது என்னோடய பிளானு. ஸோ இந்த மந்த்து இந்த டிசம்பர் மந்தில் மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வராது, பட் வீக்லிஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் ஜான்வரியிலேருந்து நான் அப்டேட் டோட்டலாக அப்டேட் பண்ணலான்ருக்கேன். டோட்டலாக வந்து ஷெடியூல் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்ருக்கேன். ஏன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே இன்கமிங் மிஷன் கிரிட்டிக்கல் மிஷின் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துருவோம். டைம் போனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நான் யூஸ் பண்ணுறது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் மிஷின் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டார் அதாவது நான் ஸ்டார்டிங்கில் இருந்த ஸ்டார் சிஸ்டத்துலேருந்து இன்னொரு ஸ்டார் சிஸ்டத்துக்கு கூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷினு. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த ஏதோ சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிஷம் படிச்சிடுறேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் நமக்கு டைம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் கம்மி பண்ணிட்டாங்களாம். ஸோ என்னென்னு பார்த்துருவோம், எவ்வளோ பார்த்துருவோம். 23 மணி நேரம் தான் இருக்குது டைம் லிஃப்ட்டு.
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்தில் நம்மளை போய் டெலிவர் பண்ண சொல்கிறாங்க. 6 நிமிஷத்தில் வந்து எப்படி நான் டெலிவர் பண்ணுறது? ஓகே, இப்போ நான் வந்து கேலக்சி மேப்பில் போய் நான் எந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கேன்றதை பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஸ்டார் சிஸ் அந்த நம்ம வர வேண்டிய ஸ்டார் சிஸ்டத்தில் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டூயல் 2 ஸ்டார் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஜெயிண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெட் டுவார்ஃபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஃபஸ்ட்டு இதுவா எதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து அரைவல் பிளேஸை நான் ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட்டு, அந்த மாதிரி ஒரு வீடியோ தான். அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஸ்டார் போர்ட்டு, ஸ்டார் போர்ட் ஒயிட் ஒர்த் ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு போகணுமா? ஒயிட் ஒர்த் ஸ்டேஷன், ஓகே. எங்கே இருக்குது ஒயிட் ஒர்த் ஸ்டேஷன்? ஒயிட் ஒர்த் ஸ்டேஷன், ஓ தோ இருக்கு. ஓகே, இங்கே நம்ம வந்து அரைவல் பார்த்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இங்கேருந்து ஈஸியாக போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு போனோம்னா தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, அது முதல்ல கண்டுபிடிக்கணும் தோ இருக்கு. ஸோ ஜான்வரிலேருந்து ரெகுலராக வந்து ஷெடியூல் போட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஜான்வரிலேருந்து நம்ம சேனல் வந்து வேறு லெவலுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் மண்டேலேருந்து ஒழுங்கான வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பஸ் சிமுலேட்டர், அடுத்து அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர், அப்புறம் யூரோ ட்ரக் சிமுலேட்டர். இந்த கேம் நான் விளையாடிட்டுருக்கோம்ல, மிஸ் எலைட் டேஞ்சரஸ், இந்த கேமும் வந்து அடுத்தடுத்து அப்லோடு பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக வந்து என்னால் உண்மையான ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலி ப்ராப்ளம். அதுலேருந்து கடவுள் புண்ணியத்தில் இப்போ தான் வந்து ரிலீஃப் ஆகிருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு நிறைய பேர் வேறு என்னடா ஒரு வீடியோவும் அப்லோட் ஆகலன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கண்டிப்பாக இனிமே கம்மிங் மண்டேலேருந்து வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாமல் ஜான் 2021லேருந்து நம்ம சேனலை வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலான்ட்ருக்கேன். கொஞ்சம் டைமையும் சரி, காசும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். என்னோடய டைமையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து 134 பேர் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். என்னால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது கவர் பண்ண முடியுமான்றது தான் நான் திங்க் பண்ணேன். பட் 134 பேருன்றது பெரிய அச்சீவ்மெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே, நம்ம ஸ்டேஷனை ரீச் ஆகிட்டோம். ஓகே, இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போனோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பர்மிஷன் கேட்கணும் லேண்ட் பண்ணுறதுக்கு. ரிக்வெஸ்ட் டாக்கிங், ஓகே. லேண்டிங் பேட் பார்த்தீங்கன்னா 06 வந்து லேண்ட் பண்ண சொல்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:49 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் நம்ம ரீச் ஆகணும். ஓகே ஓகே கைஸ், அதுதான் கைஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மண்டேலேருந்து ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனல் வந்து ஜான்லேருந்து வேறு லெவலில் எடுத்துருப்போம். ஜான்லேருந்து எப்போன்னு தெரில, ஜான்லேருந்து எப்போன்னு தெரில, டேட் வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. மேபி வந்து பொங்கல் அந்த டைமில் கூட இருக்கலாம், இல்லை பொங்கலுக்கு முன்னாடி கூட இருக்கலாம், இல்லை பொங்கலுக்கு அப்புறம் கூட இருக்கலாம். அது என்னால் சொல்ல முடியல, ஏன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர நியூ இயரில் வந்து ஒரு லைவ் போடலான்ட்டுருக்கேன். ஓகே, இங்கே மட்டும் கொஞ்சம் உஷாராக போனோம், அதான் கொஞ்சம் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷிப்பு,
லேண்டிங் பண்ண வேண்டிய இடம் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு லைவ் போடலான் இருக்கேன். இப்போதைக்கு வந்து என்ன கேம்ன்றது என்னால் சொல்ல முடியல. மேபி வந்து நீங்கள் எதனா சஜஸ்ட் பண்ணுறதுனா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அமெரிக்க டிராக்ஸ் மெட்டர் இருக்குது, யூரோ டிராக்ஸ் மெட்டர் இருக்குது, இந்த கேம் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த கேமில் நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நியூ இயர் அன்னைக்கு 31st நைட் வந்து லைவ் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட் லேண்ட் பண்ணிடலாம். ஓகே லேண்ட் பண்ணியாச்சு. லேண்டிங் சக்சஸ்ஃபுல், என்ஜின்ஸ் டிஸ்எங்கேஜ்ட். அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா முக்கியமானது நம்மளுடைய மெஷினை வந்து சப்மிட் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகே லோட் ஆகிட்ருக்கு. ஓகே சப்மிட் பண்ணியாச்சு. இது இந்த கேம் பற்றி நான் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய விஷயம் இது, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல் யூனிவர்ஸே சொல்லணுமோ இந்த கேம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. நான் எப்படி சொல்ல போகிறேன்னு வேறு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை வந்து சின்னதாக சொல்கிறேன். கம்மிங் மண்டேலேருந்து நான் வீடியோஸை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் 31st வந்து ஒரு லைவ் வரலான்னு இருக்கேன், 31st நைட்டு. அதுக்கப்புறம் ஜான்வரியில் நம்ம சேனல் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். கொஞ்சம் டைமும் சரி மணியும் சரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் அப்டேட்டு. இவ்வளோ நாளுக்கு நான் வந்து வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், சாரி கேட்டுக்கிற எல்லாரையுமே. ப்ளீஸ் சப்போர்ட், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்தடுத்த விஷயம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் ஒழுங்காக சொல்லிட்டேன்றது ஆக்சுவலாக ஒழுங்காக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், எல்லோரும் வந்து பத்திரமா இருங்க. ஸோ புதுசாக சேனல் வந்தவங்க எல்லாருமே வந்து சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபேஸ்புக்கு அண்ட் ட்விட்டர் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப், டேக் கேர், பை கைஸ்.